ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரியரம் விலாக்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ராவல் விலாக் தாங்க மஸ்கட்லேருந்து சலாலா அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போகிறோம் செம்ம சூப்பராக இருக்கு அந்த இடம் இது வந்து ஊட்டியா கொடைக்கானலா கேரளாவா அப்படிங்கிற மாதிரி ஒமானில் இப்படி ஒரு இடம் இருக்கா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது அது நாளே வந்து டெசர்ட் ஏரியா அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க இங்கே வந்து ஒரு சூப்பரான பிளேஸ் இருக்குது அதுவும் இந்த ஒரு மூணு நாலு மாதம் சொல்லவே வேண்டாங்க அளவுக்கு சூப்பராக இருக்கும் கரீஃப் சீசன் சொல்லுவாங்க கொஞ்சம் அப்பப்போ அங்கங்கே சவுண்ட் வரும் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏன்னா நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணியிருக்கிற இடத்துக்கு பக்கத்துலேயே ரோடாக ஸோ சின்ன சின்ன வண்டிங்க அது இதுன்னு போயிட்டுருக்கு அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இருந்து போகும்போது பசங்களுக்கு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நேராக ரம்யா வீட்டுக்கு போயாச்சு பார்த்தீங்கன்னா மதியம் லஞ்சு அங்கே தான் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது போன உடனே கடகடன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் ஏன்னா இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு டென் டு லெவன் ஹவர்ஸ் ஆகுங்க ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னா பார்த்துக்கோங்க இங்கே கொஞ்சம் ரோடெல்லாம் நல்லா இருக்கிறதுனால நம்மளுக்கு நூறு கிலோமீட்டர் வந்து ஒன் ஹவர் அந்த மாதிரியே போயிடலாம் ஸோ அதை கால்குலேட் பண்ணி தான் நான் டென் டு லெவன் ஹவர்ஸ் நடுவில் நம்ம பிரேக் எடுப்போம் பெட்ரோல் போடுவோம் அந்த மாதிரி விஷயங்களுக்காக தான் ஸோ டென் டு லெவன் ஹவர்ஸில் வந்து நம்ம ரீச் ஆகிடலாம் ஃபஸ்கட்லேருந்து கரெக்டாக ஒரு ஒன் ஓ கிளாக்லாம் கிளம்பிட்டோங்க கிளம்பி ஸ்ட்ரைட்டாக வண்டியே விட்டாச்சு ஊற வழியில் ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கொஞ்சம் ஊருங்க அது இதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா வெறும் காடு தாங்க பக்கத்தில் கடைங்களே கிடையாது ஒரு டீ காஃபி குடிக்கிறது கூட எங்கேயும் நிப்பாட்ட முடியாது பெட்ரோல் பங்க் இருக்கிற இடங்களில் மட்டும் சம் ப்ளேஸில் டீ காஃபி சூப்பர் மார்க்கெட்டு சின்ன சின்ன காஃபி ஷாப் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம யார் நம்ம தான் ப்ரீ பிளானாக ஏதாச்சும் வீட்டிலேருந்து செஞ்சு கொண்டு வந்துருமே வீட்டிலேருந்து வரும்போதே கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொண்டு வந்திருந்தேன் அப்புறம் வந்து கொஞ்சம் சம் லைக்காக கேக்கு கப் கேக்ஸ் அந்த மாதிரியுமே கூட வாங்கியிருந்தோம் அப்படியே சாப்பிட்டுட்டே போனால் கொஞ்சம் போர் அடிக்காது இல்லைன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோ தூரம் ட்ராவலுங்கிறதுனால இது வந்து ஹைமா அப்படிங்கிற இடத்துக்கு முன்னாடி ஒரு இருக்கிற அல்மஹா பெட்ரோல் பங்க் அப்புறம் ரம்யாவுமே வந்து ஒரு சூப்பரான கேக் கொண்டு வந்துருந்தாங்க த்ரூ நல்லா காருக்குள்ளே அழகாக படுத்து தூங்கிட்டு ஸோ இங்கே ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வண்டி விட்டாச்சுங்க ரோடு பாருங்க எப்படி இருக்குனுச்சின்னா வெறும் வெள்ளை கலர் மண்ணுங்க அப்படியே ஃபுல் ஏரியா அப்படி தான் இருக்கும் இந்த சர்வம் அப்படின்னு ஒரு படம் ஆர்யா த்ரிஷாலாம் நடிச்சிருப்பாங்க இல்லையா அந்த ஒரு பாட்டு கூட வரும் உன்னை உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பாட்டு கூட வரும் அந்த பாட்டு வர ஏரியா மாதிரியே இருக்குங்க பிளெயின் ரோடு எதுவுமே இருக்காதுங்க பக்கத்தில் சின்ன சின்ன பெட்ரோல் பங்கு அந்த மாதிரி மட்டும்தான் வரும் அதுவும் நம்ம கால்குலேட் பண்ணி பெட்ரோல் போட்டுகிட்டே போகணும் இல்லைனா அது சிக்கலில் மாட்டிக்குவோம் நம்மளுக்கு நெட்ஒர்க்கும் இருக்காது ரொம்ப கொஞ்சம் ரிஸ்கியான இதுன்னே சொல்லலாம் ஸோ கையில் துருவ் வந்து ஒரு ட்ரக்கை வச்சு விளாண்டுட்டு இருந்தால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி ட்ரக் அங்கே இருந்தேன்னா ஒரே ஹாப்பி ஆகிட்டான் அம்மா ட்ரக்கு அம்மா ட்ரக்குன்னுட்டு ஒரே ஜாலியாக ஆகிட்டான் அதை ஓட்டணுன்ட்டுன்னு வேறு அலப்புறேன் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருந்த ஒரு காஃபி ஷாப்பில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மணிக்கிட்ட ஆயிடுச்சா ஒரு பர்கர் சாண்ட்விச் அந்த மாதிரிலாம் கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் மறுபடியும் வண்டி எடுக்க ஆரம்பிச்சாச்சு ரம்யா வந்து போர் அடிக்கக்கா என் கூட காரில் வாங்க அப்படின்னா சரின்னு சொல்லிட்டு கிருத்திகா அனுஷ்கிட்ட அதை விட்டுட்டு நான் வந்து அவங்க காரில் கிளம்பி போயாச்சு ஜாலியாக பேசிக்கிட்டே அரட்டடிச்சிட்டே வரலான்னு சொல்லிட்டு அப்படியே ஈவினிங் அப்படிங்கிறதுனால சன் வந்து அழகாக செட் ஆகிறதுக்கு ரெடி ரெடியாகிடுச்சுங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அந்த பிளெயின் மண் ரோடில் அந்த சன் வந்து அப்படி அழகாக வந்து உள்ளே போகிறதே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக லேட் நைட்டும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த இடங்களில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைனா நம்மளுக்கு ரோட்டில் இருட்டாகும்போது நிறைய கேமல்ஸ் வந்து கிராஸ் ஆகும் ஒட்டகம் வந்து அப்போ வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே போகணும் சட்டுன்னு வந்து விழுந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாயிடும் அதனால நம்ம பார்த்து கவனமாகவே ஓட்டணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு மூணு சின்ன ஐடியா சொல்கிறேன் இந்த மாதிரி லாங் டிரைவ் வரவங்க எப்போயுமே வந்து நல்ல ஒரு பில்லோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக்ஸு தண்ணி எல்லாமே வந்து எடுத்து போட்டு வச்சுக்கோங்க ஏன்னா காருக்குள்ளே வரும்போது கொஞ்சம் லக்ஸுரியாக நம்மளுக்கு அப்படியே படுத்துக்கிட்டோ சாஞ்சிக்கிட்டோ கூட வந்துக்கலாம் எங்களை மாதிரியே இங்கேருந்து நிறைய துபாயிலருந்து அபுதாபியில இருந்துலாம் நிறைய மக்கள் வருவாங்க கார்ல இருந்துட்டு ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு அப்படியே படுத்துட்டு வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ இது வந்து தும்ரியாத் அப்படிங்கிற ஒரு இடம் நியர்பை சலாலாக வந்தாச்சுங்க இங்கே சாப்பிட போகலாம் ஹோட்டல் கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கேன்ட்டு போனேன்னா அங்கே ஒன்லி பாகிஸ்தானி ஃபுட் மட்டும்தான் கிடைக்கும்ட்டாங்க பிறகு என்ன செய்யன்னு சொல்லிட்டு ஒரு கேரளா ரெஸ்டாரண்ட்டை தேடி கண்டுபிடிச்சி போனோங்க அங்கே பார்த்திங்கன்னா அவங்க ஈஸியாக அந்த மாதிரி வெறும் சப்பாத்தி பரோட்டா தான் இருக்குன்ட்டாங்க எங்களுக்கு தோசை சட்னி அப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா தோசை பார்த்திங்கன்னா அதுக்குமே கறி வச்சு தான் சாப்பிட்ணும் ஓகேவா சரி ஓகே இருக்கிறத கொடுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு கிளம்பியாச்சு இங்கேயே வந்து கொஞ்சம் குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க கொஞ்சம் நல்லா இதெல்லாம் நல்ல பலமாக அடிச்சிட்டு இருந்துச்சு மறுபடியும் வந்து நான் எங்கள் கார்லேயே வந்துட்டேன் இன்னும் வந்து நம்ம மலைக்கு பக்கத்தில் வந்துட்டதுனால செம்மையாக இருக்கும் அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்டே போகலாம் என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க சலாலா எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒமானில் இத்தனை வருஷமாக இருக்கேன் இந்த தான் நான் நாலாவது வாட்டி வர்றது அனுஷ்கா ஒரு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் இருக்கும்போது வந்தேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷம் கழித்து வந்தோம் அடுத்த டூ இயர்ஸ்க்கு அப்புறம் வந்தோம் அதுக்கப்புறம் இப்போ வரோம் ஃபோர்த் தான் வரேன் பதினாறு வருஷத்துலேயேவும் சூப்பரான ப்ளேஸ் தான் மஸ்ட்டு விசிட்டிங் பிளேஸ்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அதுவும் இந்த சீசனில் நான் சொன்னேன் இல்லையா கரீப் சீசனில் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கேவும் இதை மழைன்னு சொல்ல முடியாதுங்க இது ஒரு மாதிரி பனி வந்து தூரிகிட்டே இருந்தால் எப்படி இருக்கும் மிஸ்டின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கும் நம்மளுக்கு வந்து அப்படியே ஏதோ ஹெவனில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஒரு வழியாக சலாலாக்குள்ளே என்ட்ராய் ஆயாச்சு ரூம் எல்லாமே வந்து எங்கள் எம்டியே போட்டு வச்சிட்டாரு ஏன்னா அவங்களுடைய சொந்த ஊர் வந்து சலாலா தான் ஸோ அவங்களே வந்து ரூம் எல்லாமே நம்மளுக்கு புக் பண்ணி கொடுத்துட்டாங்க ஸோ சலாலாவோட அந்த என்ட்ரன்ஸ் டவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக அழகாக கலர்ஃபுல்லாக இருக்குது ஸோ இங்கேருந்து ரொம்ப பக்கத்துலேயே தான் நம்ம ரூமு நாங்கள் ரெண்டு ஃபேமிலி தான் அப்படிங்கிறதுனால டபுள் பெட்ரூம் தான் எங்களுக்கு புக் பண்ணியிருந்தாங்க அதுவும் மெயின் ரோட்லேயேங்கிறதுனால ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நம்மளுக்கு பக்கத்தில் சவுத் இந்தியன் ஹோட்டல் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுருந்ததுமே அதுதான் கொஞ்சம் மெயின் ஏரியாவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சூப்பரான ஹோட்டல் தான் புக் பண்ணியிருந்தாங்க இந்த ஹோட்டல் வந்து எங்கே இருக்குன்னா அந்த லூலிலேருந்து அப்படியே கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக வந்திங்கன்னா அந்த ஏரியாவில்தான் இருந்துச்சு ரூமோட பேர்லாம் எதுன்னு தெரியலங்க ஜஸ்ட்டு கான்டெக்ட் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு நாங்கள் போனோடனே எங்களுக்கு ஆல்ரெடி அலர்ட் பண்ணி இந்த ரூம் வச்சு கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஹோட்டல் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உள்ளே பார்க்கலாம் வாங்க உள்ளே போனோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஹால் இருந்துச்சு அந்த ஹாலில் இருந்துட்டு நேராக போயிட்டு ரைட் சைடு ஒரு பெட்ரூம் அடுத்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பெட்ரூம் இந்த ரூம்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்திங்கன்னா ஹாலும் பால்கனியும் தான் ஸோ ஓரளவுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு கொஞ்சம் நீட்டான ரூமாகவே எங்களுக்கு இருந்துச்சு பிடிச்சிருந்துச்சு எங்கள் எம்டி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஃப்ரூட் பேஸ்கெட்டு வாட்டரு டேட்ஸு சாக்லேட்டு சிப்ஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கி செட் பண்ணி வச்சுட்டாங்க குக் பண்ணுறதுக்குமே ஏதாச்சும் கொண்டு வந்துருந்துருக்கலாம்னு நினச்சேன் கிச்சன் நல்ல பெருசாக எல்லாமே இருந்துச்சு ஸோ மிஸ் பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஒரு பதினோரு மணி நேரம் ட்ராவலாக உங்களுக்கு ஒரு ஏழு நிமிஷத்தில் கொடுத்துருக்கேன் ஸோ மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட பகிர்ந்துக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது எப்பயும் போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு காமிச்சிட்டே இருங்க இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளுடைய சேனல் நல்லாவே க்ரோத் ஆகிட்டுருக்கு நிறைய உங்களுடைய சப்போர்ட்டால தான் ಸೊ ಎಲ್ಲರಿಗೂ ಥ್ಯಾಂಕ್ ಯು ಸೋ ಮಚ್ ಅಂಡ್ ಬಾಯ್